ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடு கட்டும் போது யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்ச் வந்து வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம கிச்சனுக்கும் நம்ம வீட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 12 டிப்ஸ் பார்க்கலாம். எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி சைஸில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா பேக் சைடில் இந்த மாதிரி நான் வந்து ஸ்லாண்டிங்காக ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்ட்ரைட் சைட்டாக ரெண்டு பீஸ் கூட ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைலரிங் மிஷினில் உங்களுக்கு எந்த இடத்துல வாட்டமாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு வாட்டமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கிளாத் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். அந்த மாதிரி பின்னெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு இது நல்லாவே வாட்டமாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி வந்து இருக்கிற பின்ஸ் எல்லாமே இதுலேயே நல்லாவே வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து குத்தி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எத்தனை பின்ஸ் இருக்குதோ அந்த எல்லா பின்ஸும் நம்ம இதில் வந்து ஸ்பாஞ்சில் வந்து குத்தினதுக்கப்புறம் நம்ம பின்னெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேஸ்ட்டாக வந்து விழுந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி ஒரே இடத்துலையே நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம டைலரிங்க்கெலாம் வந்து ஒரே இடத்துலையே அந்த அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பாக்ஸ்க்குள்ளே கூட நம்ம நீட்டாக அழகாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அது கழுண்டு விழுவே விழுகாது. நம்மளே எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்பாஞ்ச் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் வந்து பெருசு இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைன்னா வந்துட்டு ஒட்டடை கொம்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு சின்னதாகவே இருந்தால் போதும்னா கட்டப்பை குச்சி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் சைஸு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஹோல் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சைடில் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நைஃபை வச்சு நான் வந்து சைடில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்து போட்டுக்கிறேன். பழைய ஒட்டடை கொம்பு இல்லைனா வந்து மாஃப் ஸ்டிக்கு அதோட தான் உடஞ்சி போய் பழைய ஸ்டிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கு கூட நீங்கள் வந்து இதில் சொருகிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்கேலை வந்து இப்படி சொருகிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பொருளோட திக்னஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு அந்த இடத்துல ஸ்பாஞ்சில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொருகும் போது நம்மளுக்கு ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆட்டினா கூட அது வந்துட்டு எந்தமே ஷேக் ஆகாமல் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து செட் ஆகிக்குச்சு. இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நிறையா ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் அதை கழட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு எட்டவும் செய்யாது. அப்படியே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணலனாலும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு அழகாக வந்து அந்த ஃப்ரேமில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நீட்டாக வந்து அந்த இடத்துல க்ளீன் ஆயிரும். நீங்கள் வந்து ஃப்ரேமை க்ளீன் பண்ணலைனாலும் இந்த மாதிரி வந்து வால்ஸ்லாம் நம்ம வந்து ஒட்டிட இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம வந்து இது க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிக்கும். இந்த ஸ்பாஞ்சை நம்ம இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒட்டடை இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது தீர்ந்து போன பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இது இல்லைன்னா சோப்பு வந்து வாங்கினா சோப் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த 3 இதுவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் வந்து க்ளோஸ்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் சைடு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி சைடும் அதுக்கப்புறம் மேல் பக்கமும் நம்ம வந்து செலோ டேப் வச்சு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஓப்பனே இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து ஓப்பன் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து எதுவுமே லீக் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி கலர் ஷீட்டு இல்லை வந்து அதாவது டிசைன் பேப்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைடுக்குமே 4 சைட்ஸுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான கலர் பேப்பரை அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக சுற்றியுமே நீங்கள் கிஃப்ட் கவர் இருந்துச்சுன்னா கூட மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை வந்து நான் ஒரு கால் வாசிக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன், கால் வாசி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியாக நான் ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளே வச்சு பார்க்குறேன், கரெக்டாக அகலம் ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சைட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் உள்ளே வச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு எத்தனை ஹோல் தேவையோ அத்தனை ஹோல் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஹோல் இருந்தால் போதுன்ட்டு நான் 3 மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நைஃப் வைக்கிற ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து கையை கிழிக்காமல் நம்மளுக்கு வேணுங்கிறது மட்டும், நம்ம வந்து வேணுங்கிற நைஃபை மட்டும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். அந்த கலர் பேப்பர் ஒட்டின இடத்துல ஏதாச்சும் வந்துட்டு ட்ரா பண்ணியோ டெக்கரேட் பண்ணியோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணு. இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஸ்பாஞ்சை நம்ம இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் திக்னஸ் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரியே நான் வந்து 2 பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதோட சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம் 2 சைடுமே. சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு அறுத்திங்கனாவே அது வந்து நல்லாவே வந்துட்டு ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு, சப்பாத்தி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுக்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடுக்கி வந்து நான் இந்த மாதிரி கிளிப்பை வச்சே நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், கிளிப்ரு யூஸ் ஐடியா வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதீங்க, வேணுமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி இடுக்கி இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூனில் செஞ்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 சைடு 2 ஸ்பூன்லேயுமே இந்த நம்ம கிழிச்சோம் பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம் அந்த ஸ்பாஞ்சை. இப்போ வந்து நல்லா சொருகினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அமுத்தினோம்னா நல்லாவே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும், நம்மளுக்கு நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாத்ரூம் விண்டோவில் நம்ம சைடு பாத்ரூம்குள்ளே இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். அந்த சைடில் வெளிப்பக்கமாக இருக்கிறது வந்து டஸ்ட் பட்டுப்பட்டு நம்மளும் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து டஸ்ட் பட்டு ஓவர் டஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு 2 ஒரே டைம்லேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, மேலே இருக்க விண்டோ எப்படி, அந்த கிளாஸ் எப்படி இருக்குது, இந்த கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் வெளிப்பக்கம் இருந்த ஜன்னல் பக்கம் தான் நம்மளுக்கு வந்து நிறையவே நம்மளுக்கு வந்து அழுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த மாதிரி விண்டோ கம்பி கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இதையும் பிடிச்சி கம்பி வந்து சென்டரில் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்தோம்னா மேலேயும் கீழேயும் இருக்கிறது அழுக்கு வந்து அட் அ டைமில் நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதே நம்ம போன டிப்ஸுக்கு எப்படி வந்து கட் பண்ணமோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி குட்டியாச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் பார்த்தீங்களா, அந்த சோப்பை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி நினச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஹேண்ட் வாஷாக நம்மளுக்கு வந்து இருக்கும். எப்படி நுழை வருதுன்னு பாருங்கள் நீங்களே. நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்துட்டு இந்த சோப்பை வந்து தூக்கி போட்டுருவோம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் சின்னதானதுக்கப்புறம் நம்மளால் அதை பிடிக்க முடியாது, வலிக்கு வலி கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹேண்ட் வாஷாக கூட நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை துணி துவைக்கிற சோப்பாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் ஆகும்போது இதுக்குள்ளே போட்டு கூட நம்ம வந்துட்டு குட்டி ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப்பை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக 2 வந்துட்டு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டேன் ஒரே சைஸ்லேயே கட் பண்ணி. எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிஷின் வந்து டைலரிங் மிஷின் இருந்துச்சுன்னா அது வந்து கீழே வந்து இந்த மாதிரி பாட்டமில் வந்து வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல இருக்கிற காரையோ இல்லை டைல்ஸோ நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்து நம்மளுக்கு தேவைங்கிற சைஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். ரொம்பவே நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், காரையோ டைல்ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்து கூட இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இரும்பு சோஃபா இல்லைன்னா இரும்பு சேரு இல்லைன்னா இரும்பு கட்டில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம வந்து இப்படி மூவ் ஆகும்போது கர கரன் சவுண்டும் வரும், அந்த இடத்துல இருக்கிற டைல்ஸும் டேமேஜும் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து தேவைங்கிற சைஸில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாஞ்சுக்கு மேலே அந்த காலை தூக்கி நம்ம வந்து வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி மூவ் ஆகிறதும் வந்து சடனாக மூவ் ஆகாது, அந்த சவுண்டும் நம்மளுக்கு வந்து இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். ஃபுட்டு சோஃபா கட்டிலாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை அந்த வந்து அதோடய அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருந்தாலும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்பாஞ்சோட அளவு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அது தகுந்த மாதிரி நம்ம வந்து தூக்கி நம்ம வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். நம்ம மார்னிங் அவசரமாக வந்துட்டு நம்ம சமைச்சிட்ருக்கும் போது ஒரு பக்கம் வந்து பருப்பு பொங்கி வந்து ஊற்றிடும், ஒரு பக்கம் வந்து சாப்பாடு பொங்கி வந்து ஊற்றிடும். இந்த மாதிரி கிச்சனே வந்துட்டு அடுப்பே நம்மளுக்கு வந்து ஒரு நாஸ்தி ஆயிரும். நம்மளுக்கு அந்த அவசரத்தில் வந்து இந்த மாதிரி பெருசாக தெரியாது. எல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணி நம்ம வந்து கொடுத்து விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கும் போது பார்த்தா தான் கிச்சனை க்ளீன் பண்ணும்போது பயங்கரமாக நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி வந்து டென்ஷன் ஆகவே தேவையில்லை. இந்த ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தால் போதும், அப்படியே வந்து வச்சு ஒரு வைப் பண்ணோம்னா அப்படியே நீட்டாக நம்மளுக்கு வந்து தண்ணி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி இதில் நல்லா உறிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து நீட்டாக அப்படியே க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி இருக்குதுன்றதையும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு வேலையும் மிச்சமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து கேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து செல்ஃபில் வந்து இந்த மாதிரி பால் சிந்திரும் இல்லைன்னா தண்ணி சிந்திரும் அந்த மாதிரி வந்து சிந்திச்சுனா கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வைப் பண்ணோம்னா அந்த இதில் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து உறிஞ்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 11 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நைஃப் வச்சு சைடில். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்யூடாக இருந்தாலும் ஓகே, அந்த லிக்யூட வந்து இதுக்குள்ள கொஞ்சமா ஊத்தி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியில் லைட்டாக வந்துட்டு அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே அதிலிருந்து நுர வரும். நம்ம அப்படியே வந்துட்டு அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா வந்து செல்ஃப் வந்துட்டு கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லாவே அந்த இடத்துல இருக்கிற அழுக்கும் போயிடும், நம்மளுக்கு வந்து 2-in-1 நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி லிக்யூடு போட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமே நல்லாவே அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணியில் வச்சு நம்ம வந்து நல்லா புழிஞ்சு அதிலேருந்து எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு சும்மா இந்த மாதிரி அப்படியே தொடச்சோம்னாவே போதும், நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சோப் வச்சு தேய்ச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த நுரையெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு நீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிரும், டென்ஷனே இல்லாமல். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் அந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி பீஸ் இருந்துச்சுன்னா கூட போதும், நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 12 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் அடுத்த செட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன். 1.5 inch உங்களுக்கு எந்த சைஸ் வந்து திக்னஸ் லென்த்து வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாஞ்சுக்கு பின்னாடி வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே ஒட்டி விட்டாச்சு. எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து டோர் வந்து இந்த மாதிரி வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க டோர்லேயும், அதுக்கப்புறம் வாலில் அது எந்த இடத்துல வந்துட்டு மோதுதோ அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி நீட்டிட்டு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க வந்து இடித்து வந்து அதில் இருக்கிற கம்பியே வந்துட்டு கலண்டு வந்துருச்சு. அதனால் அந்த இடத்துல இந்த ஸ்பாஞ்சை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கதவை வந்து க்ளோஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து வாலுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து எங்களோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்சில் வந்து படலை, ஏன்னா அந்த இடத்துல நீளமாக ஒரு கம்பி கொடுத்துருந்தாங்க. அந்த நீளமாக கம்பி இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து போய் அதில் வந்து டச் ஆகும். அது இல்லாதனால இந்த நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இது கைப்பிடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் போய் நம்மளுக்கு வந்து வாலில் டச் ஆகுது. அதனால் நான் அங்கேருந்து எடுத்து நான் இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் நான் வந்து வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த கைப்பிடி வந்து வாலில் வந்துட்டு டச் ஆகாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடம் போய் வாலில் டச் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.